சத்குரு வாழ்க, சத்குரு வாழ்க. உங்கள் பாதை உங்களை நம்புங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளை நம்பணும். நம்மளோட சொந்த முயற்சி தான் எல்லாத்துக்கும் வெற்றிக்கு நிச்சயம். யாரும் நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது. யாரை பார்த்தாலும் நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம், ஆனால் நம்மளோட பாதை நம்மளோட டிசிஷன் தான் முக்கியம் வாழ்க்கைக்கு. அதில் தான் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி. ஆஸ் யூஷுவல், கிருஷ்ணதேவராயர் வந்து போருக்கு போகிறாரு. எல்லாம் போர் படையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகிறாரு. அவரோட ஜோசியர் வந்து அங்கேருந்து, இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, இன்னைக்கு போகாதீங்க, திங்கக்கிழமை போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் இப்படி யோசனை பண்ணுறாரு, போகலாமா வேண்டாமான்ட்டு. ஐயோ, நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம்னா அவங்கெல்லாம் வந்து வீரர்கள்லாம் அவங்க உஷாராயிடுவாங்க, நம்ம வந்து தோத்து போயிடுவோம். நம்ம இந்த நாலு கிழமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது, எதிரியை வந்து ஜெயிக்க முடியாது, அவங்க உஷாராயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே தென்னாலிராமனை கூப்பிடுறாரு. அவருடைய அரசவையில் வந்து தென்னாலிராமனை கூப்பிட்டு, நீங்கள் என்ன செய்ய, உங்களுடைய ஆலோசனை என்னான்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜோசியரை போய் பார்த்து, என்ன சொன்னேன், உனக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்வீங்கன்னு, உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு நிச்சயம் தெரியுமா சொல்லுங்க, நான் இன்னும் 20 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, தென்னாலிராமன் தன்னுடைய வாழை உருகி அந்த ஜோசியரோட தொண்டக்குழியில் வச்சு, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ முடியும், ஆ முடியும் 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 எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு பயத்தில். ஆமாம், நாள் என்ன கோல் என்ன, கடவுளோட துணை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எந்த பயமும் வேண்டாம். நீ எதுக்கு இப்படிலாம் சொல்கிற சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய், தென்னாலிராமன் நீங்கள் போருக்கு போங்க, அவர் ஆற்றங்கரையை கடந்து போரில் ஜெயிச்சு வராரு தென்னாலிராமன். நம்மளும் அதே மாதிரி தான், இன்னைக்கு இந்த நாள், இன்னைக்கு கெட்ட நாள், இந்த நல்ல நாள் இல்லை, அது இல்லை இது இல்லை எதுவுமே பார்க்காதீங்க. எல்லாம் கடவுளோட கிருபை, கடவுளோட அருள் இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லா நாட்களும் நம்மளுக்கு நல்ல நாட்கள் தான். நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்மளுக்குள்ளே இருக்கு பாருங்க ஒரு ஆன்ம ஜோதி, அது சொல்கிறத கேளுங்க, என்ன செய்யணும்ட்டு பாருங்க. எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வெற்றி அடையலாம். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம், லைஃப்பில் எல்லாமே தாண்டி வருவோம், எதிர்நீச்சல் போட்டுருவோம். இதுதாண்ட வாழ்க்கை, நம்ம எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையலாம் அப்படின்னு தைரியமாக இருங்க, எல்லாத்துலேயும் வின் பண்ணுவீங்க. முயற்சி திருவினையாக்கம், உங்கள் பாதை வாழ்க்கை உங்கள் பாதையிலே தான். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளஸ்ட்.